வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எள்ளு குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு அந்த பக்கம் கரிச்சட்டி வச்சிருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்கு. இந்த பக்கம் கடாயில ஒரு டிராப் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுல வந்து ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் போட போறோம். அப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு வரமிளகா, மிளகு வந்து ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சீரகம் ஒரு டீஸ்பூன், இப்போ இது கூடவே வந்து எள்ளு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், இன்னொரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். அப்படியே அந்த எள்ளு பொரியது கேட்கறதுலயே ஆஃப் பண்ணிடலாம். நாம எள்ளு வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். நாம ஆறினவுடனே இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிருத்து. இப்போ கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்ப அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறி எடுத்து இப்ப அரைச்சு எடுத்து வந்துடலாம். மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். குழம்புக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருப்போம். கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பக்கம் வந்து கடாய் வச்சிருக்கேன், நம்ம வந்து வேப்பம்பூ சாதம் தான் கலக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய், கடுகு, சீரகம், வேப்பம்பூ எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வேப்பம்பூ, அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துருவோம். இதுக்கு மேலாக ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ வேப்பம்பூ சாதமும் ரெடி. அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ இந்த பக்கம் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், நம்ம கோஸ் கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கோஸையும் சேர்த்துருவோம். தண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம், கலர வேண்டாம். அப்போதான் கீழே வந்து பருப்பு வந்து வேகும். அப்புறம் இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிடுது குழம்புக்கு, எள்ளு குழம்புக்கு. வெங்காயம் வதங்கிடுது இல்லையா? ஸோ இந்த பக்கம் நம்ம வறுத்ததை அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச பொடியை முதல்ல சேர்த்துருவோம். சேர்த்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, புளி வந்து ஒரு மெல்லிகை, ஒரு நல்ல லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்துருவோம். இன்னும் நம்ம உப்பெல்லாம் சேர்க்கல, இனிமேல் தான் உப்பெல்லாம் சேர்க்கணும். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து வெல்லம், அப்புறம் மிக்ஸி ஜார் எல்லாமே தண்ணியும் விட்டுறோம். அவ்வளோதான், இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து இந்த பக்கம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து கோஸும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருது. நம்ம உப்பு சேர்க்கல, உப்பு சேர்த்துருவோம். கோஸுக்கு தேவையான உப்பு. இப்போ கோஸ்க்கு வந்து கறிப்பொடி இருந்தால் கறிப்பொடி சேர்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு புளியோதரைக்கு மேல் பொடி அரைச்சி வச்சேன் இல்லையா, ஸோ அந்த மேல் பொடியில் மிச்சம் கொஞ்சம் இருக்கு, அதுதான் நான் இன்னைக்கு சேர்க்க போகிறேன். புளியோதரைக்கு மேல் பொடி அரைச்சோம் இல்லையா, இந்த மேல் பொடி வந்து கத்திரிக்காய் கறி, அப்புறம் கோவக்காய் கறி இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நான் வந்து இன்னைக்கு கோஸ் கறிக்கு சேர்க்குறேன். இது கூடவே வந்து தேங்காயும் சேர்த்துடலாம். தேங்காய் கொஞ்சோண்டு பெருங்காயமும் சேர்த்துப்போம். நம்ம பெருங்காய பொடி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். சரி, ரெடி ஆகிட்டு மூடி வச்சிடுறேன். அவ்வளோதான், இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. எள்ளு குழம்பு, அப்புறம் கோஸும் பாசிப்பருப்பு, தேங்காய் போட்ட கறி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.